பேர் இக்னேஷியஸ். இப்போ புதுசாக ரேப்கிட்ஸ் வந்து பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வில்லிவாக்கம்ல இந்த நார்த் ரெடில்ஸ் ரோடில் கிட்டத்தட்ட வந்து இந்த வில்லிவாக்கம் சப்வேலேருந்து கொஞ்சம் வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சப்வே இறங்கி இறங்கிங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே இருக்குது. ஓகே, ஸோ இது புது முயற்சி. என்னென்ன வந்து கண்டிப்பாக கரெக்டான குவாலிட்டி கொடுத்து கரெக்டான உழைப்பை போட்டால் நிச்சயமாக வந்து வெற்றி தேடி வரணுன்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக இந்த வியாபாரத்தை நல்லா பெருக பண்ணுவீங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். நல்ல தரமான சாப்பாடை நாங்கள் கொடுக்குறேன். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் வந்து எங்களை ஜெயிக்க வைக்க. இது உங்களோட எத்தனை பிரான்ச்சு சார்? ஃபஸ்ட்டு பிரான்ச்சு. ஆனால் நான் இது ஃபுல்லாகவே வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் தான் 22 வருஷமாக இருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வந்து நிறைய பேர் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். செட் பண்ணி கொடுத்து நல்லா தான் போயிருக்கு. ஸோ அப்போ தான் யோசிச்சு நம்மளே ஒன்று செட் பண்ணிக்க கூடாது. சென்னையில் வந்து இது இன்னும் அடுத்த பிரான்சஸ் ஓப்பன் பண்ணுற ஐடியா இருக்குது? கம்பல்சரி. எங்களோட ஐடியா வந்து அடுத்த 6 மந்த்ஸில் வந்து 6 பிரான்சஸ் பிளான் பண்ணுறோம். ஆல்ரெடியே வந்து 2-3 இன்வெஸ்டர்ஸ் வந்து பிரான்சைசி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ரீசன் என்னென்னா வந்து நிறைய பேருக்கு நான் செட் பண்ணி கொடுத்ததுனால அவங்களுக்கு என்னோடய குவாலிட்டி தெரியும். ப்ரைஸில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். ப்ரைஸ் வந்து மற்றவங்களோட உங்களுக்கு எப்படி சார்? கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் வீக் வந்து ஆஃபர் போட்டிருக்கோம். எல்லாத்துலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா 380 ருபீஸ் இல்லை 400 ருபீஸ் வந்து ஒரு பார்பிக்யூ சிக்கனோ இல்லை வந்து ஒரு கிரில் சிக்கனோ இருக்குது. பட் நான் வந்து 249 ருபீஸ்க்கு ஆஃபர் போட்டிருக்கேன். அதுக்காக வந்து அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியை கம்மி பண்ணி கொடுக்க போகிறதில்ல. ஓகே, ஸோ நஷ்டமும் லாபமும் அந்த குவாலிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தான் கொடுக்க போகிறோம் அந்த நாளும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமாகவும் வந்து பெருசாக வந்து இன்னும் அதிகபட்சமாக வந்து விலையை ஏற்ற வேண்டாம், நம்மளுக்கு கரெக்டாக ஒரு லாபகரமாக இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். ஸோ என்ன இதுன்னா நல்ல தரத்தை நல்ல ஒரு எளிய விலையில் கொடுக்கணும். ஓகே, எல்லாருக்கும் அஃபோர்ட் பண்ணணும், எல்லோரும் சாப்பிட்ணும், அதே போல் அது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லாபமும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இதை பண்ணிட்டு. ஆன்லைன் சர்வீஸ் இருக்காது? ஆமாம், ஜொமேட்டோ ஸ்விக்கி டைப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, மோஸ்ட் ப்ராப்ளி இன்னொரு 1 வீக்கில் அது முடிஞ்சிடும். கொரோனாவில் மக்களுக்கு சேஃப்டியாக என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க? கொரோனாவில் சேஃப்டி ஒன்று வந்தால் உள்ளே இருக்கவங்க யாருமே வந்து மாஸ்க் போடாமல் இருக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்கோம். உள்ளே இருக்க எல்லா ஸ்டாஃபும் வந்து வேக்சினேட், அதே போல் வந்து வரவங்களுக்கும் வந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், சானிடைசர் கொடுக்குறோம். இன்னொன்று வந்து மாஸ்க் இல்லாமல் இருந்தால் நாங்களே வந்து டிஸ்போசபிள் மாஸ்க் வாங்கி வச்சுருக்கோம், உடனே எடுத்து கொடுக்குறோம் அவங்களுக்கு. ப்ளஸ் வந்து கண்டிப்பாக சமூக இடைவெளி கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபீட் விட்டு நிற்க அப்படின்றது இது பண்ணுறோம். இன்னொன்று வந்து கஸ்டமர் உள்ளே வந்து முண்டி அடிக்கக்கூடாதுன்ட்டு பில் புக்ஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம். கஸ்டமர் வெளில இருந்தாலும் வெளியில் போயிட்டு பில் இது ஆர்டர் எடுக்கலாம். ஓகே, உள்ளே வந்தால் நீங்கள் ஆர்டர் கொடுக்கணுன்றதுனால நம்ம கஸ்டமர் தேடி போயிட்டு ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு அப்போயே கேஷ் வாங்கி பெய்டு இது போட்டுட்டு உடனே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கொரோனா காலத்தில் வந்து உள்ளே வந்து தான் ஒரு 4 பேர் உள்ளே வந்தால் கன்ஜஸ்டடாக இருக்கும், அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். உங்கள் பேர், கடையோட பேர், ரெண்டு பேர் சொல்லுங்கள், அட்ரஸ் சொல்லுங்கள். என்னோட பேர் இக்னேஷியஸ், கடை பேர் வந்து அரேப் கேர்ள்ஸ், 89/83 வில்லிவாக்கம், சாரி நார்த் ரெடில்ஸ் ரோட், வில்லிவாக்கம், சென்னை 49 இருக்குது. ஆன்லைனில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் மக்கள் உங்களை எப்படி. எஸ், ஆன்லைன் நம்பர் வந்து 8525-339-339. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி ஃப்ரீயாகவே வரும். ஓகே, இவ்வளோ தான் வேல்யூ அப்படின்ட்டுலாம் இல்லை. ஓகே, நீங்கள் 100 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு தேவை இருக்குது, நீங்கள் 100 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணுறீங்க. நாளைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு ஆர்டர் தேவை இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். அதனால் 100 ரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் ஃப்ரீ டெலிவரி கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக நோ சொல்ல மாட்டோம். வாழ்த்துக்கள் சார், மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்.